பொதுவாகவே நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிற படங்களில் தனக்கு பிடிச்ச முக்கியமான நபர்களை நடிக்க வைப்பார் அதுவும் ஒரு படங்கள் மட்டும் இல்லாமல் பல படங்களில் அவங்களுக்கு பல வாய்ப்புகளையும் தருவாருங்க ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த அவரோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி திறமசாலியாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் ரமேஷ் அரவிந்த் இவர் நடிகர் மட்டும் இல்லைங்க டைரக்டரும் கூட இவரு லேடி கெட்டப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் அதிகளவு வைரலாச்சுங்க அது என்ன அது பின்னாடி இருக்கிற பத்தி பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரமேஷ் அரவிந்த் ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க டைரக்டர் டிவி ஹோஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆத்தர்னு பல முகங்கள் இவருக்கு உண்டு அதுவும் இவர் பார்த்தீங்கன்னா கடந்த முப்பத்தி நாலு வருஷமாக சினிமா துறையில் இருக்காருங்க ஆறு மொழிகள் இவருக்கு தெரியும் ஆறு மொழி படங்கள்லேயும் இவர் நடிச்சிருக்காரு முதன் முதல்ல கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் சுந்தர சொப்னகாலு அப்படிங்கிற கன்னட படம் மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் இவர் அறிமுகமானாருங்க அதை தொடர்ந்து ஒன்று ரெண்டு கன்னட படங்களை நடித்து மறுபடியும் கே பாலச்சந்திரோட இயக்கத்திலேயே மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற தமிழ் படத்தில் இவர் நடித்து தமிழ்லையே அறிமுகமானார் இதை தொடர்ந்து கன்னடம் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் பல படங்களில் நடித்தாருங்க அப்படி தான் இவர் படத்தில் நடிக்கும்போது கமல் அவர்களோட நெருங்கிய நண்பராகவும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் வெளிவந்த சதி லீலாவதி படத்தில் கமல் இவருக்கு ஒரு முக்கியமான ரோலை கொடுத்து நடிக்க வச்சாருங்க இதை தொடர்ந்து இவர் பல படங்கள்லேயும் நடித்தார் கமல் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மன்மதன் அம்பு பஞ்சதந்திரம் போன்ற படங்களில் நடித்தாருங்க தமிழில் இவர் பல படங்களில் கதாநாயகனாக நடிச்சுருந்தாலும் தமிழ் சினிமா துறையில் ஒரு முன்னணி நடிகராக இவருனால் வளம் வர முடியலன்னு சொல்லலாம் ஆனால் கன்னட சினிமாவில் அப்படி கிடையாதுங்க பல ஹிட் படங்களில் நடித்தார் கன்னட சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராகவும் இவர் விளங்கி வந்தாருங்க அப்படி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்னடத்தில் மட்டும் நூற்றி ஒரு படம் இவர் நடிச்சிருக்காருங்க அதோடு முப்பது தமிழ் படம் பத்து தெலுங்கு படம் ரெண்டு ஹிந்தி படங்கள்லேயும் இவர் நடிச்சிருக்காருங்க இப்படி இருக்கும்போதுதான் தான் கமலஹாசன் மறுபடியும் இவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து டைரக்டராகவும் ஆக்குனாருங்க சதிலீலாவதி படத்தை கன்னடத்தில் ரீமேக் பண்ண வச்சு இவரையே அதில் டைரக்டராகவும் கமல் ஆக்கினார் ஏன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வெளிவந்த கமல்ஹாசனோட உத்தம வில்லன் படத்தை கூட இவர் தாங்க டைரெக்ட் பண்ணார் இது மாதிரி இப்போ வரைக்கும் இவர் பத்து படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா பேரிஸ் பேரிஸ் அப்படிங்கிற படத்தை காஜல் அருவ வச்சு எடுத்திருக்காருங்க இந்த படமும் ரிலீஸுக்காக காத்துட்ருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பெண் வேடத்தில் இருக்கிற மாதிரி தன்னோட ஃபோட்டோவையும் ஒன்று பதிவிட்டு இருந்தாருங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே நீங்கள் பெண்ணாக மாறிட்டீங்களா பெண் வேடத்தில் நீங்கள் ரொம்பவும் அழகாக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லாம் கமெண்ட் செய்து வந்தாங்க இந்த கெட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் கன்னடத்தில் வெளியான ஒரு படத்தில் ரமேஷ் அரவிந்த் பெண் வேடமிட்டு நடித்திருந்தார் அந்த படத்தின் போது தான் இந்த புகைப்படமும் எடுத்திருந்ததாகவும் அதில் அவர் குறிப்பிட்டு இருந்தாருங்க அதுபடி தான் இந்த குறிப்பிட்ட ஃபோட்டோ இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகளவு வைரலாகி வருதுங்க அடையாளமே தெரியாத அளவு இவர் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி பலரும் இதை ஷேர் செஞ்சு வராங்க அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்